பல பேர் வந்துட்டு இன்னும் அந்த வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்றது குறிப்பா தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னும் அதிகமா இருக்கு. பல பேர் வந்துட்டு கொஞ்சம் தயங்குறாங்க, பிகாஸ் அதனோட சயின்டிபிக் திங் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்னும் புரியாமல வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் நமக்கு அந்த அவேர்னஸ் இன்னும் சொல்ல போனா நமக்கு அந்த இனஃப் டைம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு ஓகே, நம்ம மக்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதான் அரசாங்கமும் மருத்துவர்களும் வந்து சேர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அதற்கான அவேர்னஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லலாம். இப்படி இருக்கிற நிலைமையில மக்களுக்காக உங்களுடைய அவேர்னஸ் வந்து என்ன மேம்? பிகாஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவரா இருக்கீங்க, சோ நீங்க மக்களுக்கான சொல்ல வேண்டிய விஷயங்கள் வேக்சினேஷன். தமிழ்நாடு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்தியால ஹெல்த்ல நம்பர் ஒன் நம்பர் டூல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல இருக்கு. வேக்சின் கவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு தொடர்ந்து நம்ம தடுப்பூசிகள் போடுறோம் இல்ல, அது இந்தியாலேயே நம்பர் டூ த்ரீ அந்த பொசிஷன்ஸ்ல இருக்கு வித் டிஃப்ரெண்ட் வேக்சின்ஸ். ஸோ மக்கள் இங்க நிறைய மருத்துவர்கள் ஜாஸ்தி, அர்பனைசேஷன் ஜாஸ்தி, இங்க ஹெல்த் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது, வேக்சின் அவைலபிலிட்டி, அதுக்கு போறதுக்கான ரோடு, பஸ் போக்குவரத்து, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மற்ற இந்தியாவோட மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் விட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மக்கள் வந்துட்டு சுயமாவே அவங்களால சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கு. ஆனா நடுவுல கொஞ்சம் பேர் இதுவோ அதுவோன்னு சொல்லி குழப்பி விடும்போது படிச்சவங்க எப்பவுமே கொஞ்சம் அதிகமா யோசிப்பாங்க. படிக்காதவங்க போனீங்கன்னா போய் போடுப்பா அப்படின்னா போய் போட்டுட்டு வந்துருவாங்க. படிச்சவங்கன்னா கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்டு அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் ஏற்பட்டாதான் போய் போட்டுட்டு வருவாங்க. ஸோ நம்ம மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் கிளாரிட்டி நம்ம கொடுக்கணும். அண்ட் மிஸ் இன்ஃபர்மேஷன் தப்பு தப்பா பயமுறுத்தி சில பேர் வேணும்னே பண்றாங்க. நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஆனா ஏன் எதுக்காகவோ எதிர்க்கிறாங்க, அத மக்கள் நம்ப கூடாது. அதிகமாகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், எங்களோட இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ மேம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மேம். நன்றி, வணக்கம். கூடிய சீக்கிரத்தில் எல்லாரும் போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க, தமிழ்நாடு கோவிட் ஃப்ரீயாக சீக்கிரம் ஆக்கலாம். தேங்க்யூ மேம்.